मानमी अम्मा नलासो तम साधारण मकें तमचरव आजी सेमको वेलान कोरोना और मेपे तटी नाम सदिकूर सूड़े इत सू मदरव अम्मा वालिकाटोड़ मकले पाक पणियल वाविक मूल उविकवल तिरुवल्लूर अल काजीपुरम से ऊर मुर मुदी व मकल काविकवर अकूर वेमें ना अनोड़ केटकोल उदारण चलार इत पद मंडल नान मूं मंडल पर उत्णग पर अन्ना नगर पे मे मोद वीसिटी वह आसा नगर पड़े पुदी वह मोदे आयुद अब आयुद आसा नगर अटीर उन्नवर मूणावर इत पेल्ला कोरोना वाले बाधिपुर बाधिपार अंद कंटेनमेंट जोन सर यार वे वराम तेवल उड़न वालंटियर्स वी वांगिक ईएस अधिकार ईपीएस अधिकारेपोल सुल कड़ा अपत्ती आर अट्टे कसा नगर ओ रे मूण सेत कुे सर्दी आधिकार नोड़ नंबर अभी वर्गदेवरकूड़ा आंगांगे से कंरी पेन सुटी पुदी ऊर अकें मकल मुनम ना अनोड़ केटकोल अद मटम तुम्हें पाती इन्ना आदर्श इंतजी रे पड़केविड केर सेन्टर अगर अनेविक नलवाई प्रत्योक इं ड्यूटी अमरपुर ईएस ईपीएस अधिकार वो रोम सनक तूम पणियामें वो रोम सड़क एल पणी मेल की वे पणिया अतने पे अतने पणिये अतने पणियों मुझम तक ईड़को और अर्पणिपुण अर्पणिपुण मे मकल ऊर वो मुझम पड़को वेमान इन वेगोल वे मटम मदरपोल नेटा मुड़वेपोल ऊर कड़मान मुलपूम तलवको तवरे वे यार तवरा पड़कूड़ा अब तवरा पड़ता कड़मान तंडने की उपारे वे मकल पागें मेपे मुख्यमंत्री वो अवश्यम वो उपाप्यम मुदरिकार वेगोले कटपाटोड़े अनोड़ केटकोल आम कूड़ान पैनता तंक मैक्रो लेवल एल वीडे दिनों अलव इनकी पणक पातटी इंजीनियर्स अल वायर इनमें कॉर्पोरेशन पणिया इवेल इण्ते वीड वीडा से आयुस
மைக்ரோ லெவலில் அதை தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கிறது. இந்த நடவடிக்கைகளுக்கு பிறகு ஏற்கனவே இருந்த நடவடிக்கை இது வந்து கூடுதலான நடவடிக்கை. அந்த மைக்ரோ நடவடிக்கைக்கு பிறகு தொற்று வந்து அப்படி அப்படியே கட்டுப்படுத்தப்படுகிறது. அந்தந்த பகுதிகளில் அப்படி அப்படியே கட்டுப்படுத்தப்படுகிறது. கட்டுப்படுத்தப்படுவதனால் நீங்கள் வேணால் இப்போ கேட்கலாம், எண்ணிக்கை வந்து கூடுதலாக நேற்றைக்கு ஒரு நாள் முந்தாயிரத்து ஒரு நாள் குறைவாக இருந்தது, நேற்றைக்கு கூடுதலாக வந்ததுன்னு நீங்கள் கேட்கலாம். தொற்று கூடுதலாக இருந்து சொன்னாலும் அதாவது கிட்டத்தட்ட 1% தான் இறப்பு சதவீதம் இருக்கிறது என்பதனை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். எனவே தொற்று வராமல் பாதுகாக்க வேண்டும், தொற்று வராதற்குரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும். தொற்று வந்ததற்கு பின்னால் அவர்களுக்கு உரிய சிகிச்சை அளித்து பத்திரமாக வீட்டுக்கு அனுப்பணும். பத்திரமாக வீட்டுக்கு அனுப்புகிற பணியை தமிழக அரசு வெகு சிறப்பாக செய்து கொண்டிருக்கிறது. அதாவது இன்னும் சொல்லப்போனால் நம்ம வந்து வீட்டுக்கு செல்கிறவர்களுடைய எண்ணிக்கை நாளுக்கு நாள் அதிகரித்து கொண்டிருக்கிறது. வீடுகளுக்கு குணம் பெற்று வீடுகளுக்கு செல்கிறவருடைய எண்ணிக்கை நாளுக்கு நாள் கூடுதலாகி கொண்டிருக்கிறது. எனவே வெகு விரைவில் இந்த ஊரடங்கிற்கு பின்னால் நிச்சயமாக இந்த சென்னை பகுதியில் நாம் வந்து முழுமையாக கட்டுப்படுத்த முடியும் கொரோனாவே என்கிற நம்பிக்கையோடு மாண்பு முதலமைச்சர் அவர்கள் இந்த ஊரடங்கை பிறப்பித்திருக்கிறார் என்பதை தெரிவித்துக்கொண்டேன். சார், ஊரடங்கு கடைபிடிக்கிற 4 மாவட்டங்களில் வீடுகளுக்கே சென்று நிவாரண தொகை மற்றும் வந்து ரேஷன் பொருட்கள் வழங்க திட்டமிட்டிருக்கோம். ஆமாம், அதுக்கு எத்தனை பணியாளர்கள் நியமிக்கப்பட்டிருக்கோம், என்னென்ன மாதிரியான ப்ராசஸ் பண்ண போகிறோம்? அதாவது ஏற்கனவே பணியாளர்கள் இருக்கிறார்கள், 2 பேர் ஒரு பகுதிக்கு 2 பேர் சென்று கொடுக்க வேண்டும் என உத்தரவிடப்பட்டிருக்கிறது. ஒருவர் இருந்தால் இன்னொருத்தர் இங்கே ஏதாவது டெபிட் பண்ணி ஒவ்வொரு பகுதிக்கும் ஒவ்வொரு கடைக்கும் 2 பேர் அவங்க போய் கொடுக்கறதுக்கு 5 நாள் அவங்களுக்கு வந்து டைம் கொடுத்துருக்கணும். நம்ம 22, 23, 24, 25, 26 திங்கள்லேருந்து வெள்ளிக்கிழமை வரை வீடு வீடாக சென்று பணத்தினை மாண்பு முதலமைச்சர் அவர் அறிவித்த இந்த 1000 ரூபாய் பணத்தினை வந்து கொடுக்க இருக்கிறார்கள். அதில் வந்து எந்த விதமான பிரச்சனையும் இல்லாமல் வீடு வீடாக கொண்டு சேர்த்து விடுவாங்க. அன்றைக்கு கடைகள் கிடையாது. இந்த 5 நாட்கள் ரேஷன் கடைகள் இயங்காது. ஏன்னா ரேஷன் கடையில் மாண்பு முதலமைச்சர் அவர்கள் உத்தரவின்படி இது வந்து ரேஷன் கடை இயங்கினா ரேஷன் கடையில் வந்து 10 பேர், 50 பேர், 100 பேர்னு கூடிடுறாங்க. அது தேவையில்லாத ஒரு பிரச்சனையை ஏற்படுத்தி விடும் என்பதற்காகத்தான் மாண்பு முதலமைச்சர்கள் இதை தெளிவாக செய்த வேண்டும் என்ற அந்த அடிப்படையில் தான் இந்த உத்தரவிட்டிருக்கிறார்கள். எனவே 5 நாளுக்குள்ளாக வீடு வீடாக கொண்டு போய் சேர்த்து விடுவோம். இல்லை, ரேஷன் ஊழியர்கள் வந்து முழு பாதுகாப்புடன், அதாவது முகக்கவசம், கையுறை போன்ற முழு பாதுகாப்புடன் ஏற்கனவே வழங்கியிருக்கிறாங்க. தேவைப்பட்டால் தேவைப்படுகிற பகுதிகளில் வாலண்டியர்ஸை யூஸ் பண்ணிக்குவோம். அது பணி வந்து தொடங்கிவிட்டது. இது சென்னையை பொறுத்தவரைக்கும் இந்த பகுதியில் பொறுத்தவரைக்கும் 25 லட்சம் மாஸ்க் கொடுத்தாகிவிட்டது. அது தமிழ்நாடு முழுவதும் கொடுப்பதற்கு மாநில முதலமைச்சர் உத்தரவிட்டு அந்த பணிகள் வந்து தொடங்கியிருக்கிறது. தொடங்கியிருக்கிறது. வெகு விரைவில் தமிழ்நாடு முழுவதும் கொடுப்பதற்குரிய நடவடிக்கைகள் மாண்பு முதலமைச்சர்கள் எடுத்துக்கொண்டிருக்கிறோம். இல்லை, தேவைப்படும் இடத்துல இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா தொற்று எண்ணிக்கை கூடுதல் என்று சொன்னால் தொற்று எண்ணிக்கை எப்படி கூடாது? அதிகமான நம்ம வந்து டெஸ்ட் எடுக்கிறதுனால தான் எண்ணிக்கை கூடுதலாகுது. அதை நீங்கள் தெரிஞ்சுக்கணும். வந்து இந்தியாவிலேயே தமிழ்நாட்டில் தான் அதிகமான டெஸ்ட்டு எடுக்கிறோம். அதனால் அந்த எண்ணிக்கை கூடுதலாகிறது. அந்த எண்ணிக்கைலாம் ஒன்றும் குறைக்கப்படவே கிடையாது. அது எல்லாமே வந்து ஏசிம்டமேட்டிக் தான். நமக்கு வந்து 86% ஏசிம்டமேட்டிக் தான். வந்து பெரிய பாதிப்புகள், பெரிய பிரச்சனைகள் அந்த மாதிரிலாம் கிடையாது. அதனால் வந்து எல்லாத்துக்கும் வந்து எல்லா வகையிலும் டெஸ்ட்டும் சரி, டெஸ்ட்டு செய்யப்பட்ட பிறகு யாராருக்கெல்லாம் வைத்தியம் தேவைப்படுகிறதோ, மருத்துவம் தேவைப்படுகிறதோ, அவர்களுக்கு உரிய மருத்துவ வசதி அளிப்பதற்கும் மாண்பு அம்மாவுடைய அரசு மாண்பு முதலமைச்சருடைய உத்தரவு கணக்கு தயாராக இருக்கிறது. இல்லை, இதையெல்லாம் கருத்தில் கொண்டுதான் மாண்பு முதலமைச்சர் அவர்கள் இந்த ஊரடங்கு உத்தரவினை அறிவித்திருக்கிறார்கள். இந்த ஊரடங்குக்கு பின்னால் நிச்சயமாக சென்னை பகுதியில் முழுமையாக கட்டுப்படுத்தப்படும் என்கிற நம்பிக்கையோடு நாம் வந்து எதிர்கொள்வோம். இல்லை, முகக்கவசங்கள் இல்லை, நீங்கள் நேராக பார்த்துட்ருக்கீங்க. இப்போ சென்னையில் எந்த இடத்துலனாலும் கபசுர குடிநீர், அம்மா உணவகங்களில் வந்து காய்ச்சி கபசுர குடிநீர் சாதாரண மக்களுக்கு கொடுக்கப்படுகிறது. அதே மாதிரி சிங்கு மாத்திரை, இது மாதிரி இது போன்ற சத்து மாத்திரைகள் இவைகள்லாம் வந்து நேரடியாக வழங்கப்பட்டு வருகிறது. முகக்கவசமும் சென்னையை பொறுத்தவரை 25 லட்சம் முகக்கவசங்கள் கொடுக்கப்பட்டு விட்டன. அதனால் வந்து அது தவறான செய்தி. எனவே தேவையான முகக்கவசங்களை கொடுப்பதற்கு
அரசு தயாராக இருக்கிறது. மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் அதுக்கு போதுமான உத்தரவை வழங்கி இருக்கிறார். இல்ல சார், தனியார் மெடிக்கல்ல வந்து அதிகமான கூடுதல் விலைக்கு விற்றாங்க. இப்ப N95 மாஸ்க்லாம் ₹380. இல்ல இல்ல, N95 எல்லாரும் அணிவது கிடையாது. விருப்பப்பட்டு வாங்குறோம். அதை நம்ம வந்து போய் நீங்க N95 போடாதீங்க, N95 போடுங்க அப்படி நம்ம சொல்ல முடியாது. ஒரு துணி மாஸ்க் ஒரு ₹10, ₹8, ₹7, ₹12 ஒரு துணி மாஸ்க் கொடுக்கும்பொழுது அவங்க துவைச்சு துவைச்சு திரும்ப யூஸ் பண்ணிக்கலாம். அதே வந்து சாதாரண மக்கள் பெறுகிறார்கள். சாதாரண மக்கள் பெறுவதில் இந்த பிரச்சனை கிடையாது. இல்லை, அது தெளிவாக அறிக்கையில் வந்து அரசினுடைய அறிக்கை தெளிவாக சொல்லியிருக்கிறது. நேற்றைக்கு முந்தின நாள் அரசினுடைய அறிக்கை மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களும் அதுக்கு பின்னால் தலைமைச் செயலாளர்களும் தெளிவாக சொல்லியிருக்கிறார்கள். அந்த தெளிவான அறிக்கையின் அடிப்படையில் யாருக்கெல்லாம் தளர்வு எதற்கெல்லாம் தளர்வு இருக்கிறதோ, அத்தியாவசிய தேவைக்கு மட்டும் தளர்வு வழங்கப்பட்டிருக்கிறது, அதை மட்டும் முழுமையாக பயன்படுத்திக் கொள்ள. இல்லை இல்லை, தெளிவாக அதில் அறிவிக்கிறோம். நேற்றைக்கு தலைமைச் செயலாளர் தெளிவாக சொல்லியிருக்கிறார். வெஜ் மற்றும் நான்வெஜ் சமையல் குக்கிங் ரெசிபிகளை தமிழ் குக்கிங் ரெசிபி சேனலில் கண்டு மகிழுங்கள். சேனலை காண கீழே உள்ள லிங்கை கிளிக் செய்யுங்கள். தொடர்ந்து இது போல வீடியோஸ் பார்க்கறதுக்கு கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க.